ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் படத்தில் எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜனாக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஏன் அவங்கள்ட சொல்கிறேன்னா, அவங்கள மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்கனால தான் என்ன மாதிரி அவங்களுக்கு நிறையா ஒரு கான்ஃபிடென்ஸே வருது. ஏன்னா அவங்க இங்கேருந்து யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்பி உள்ளே எடுப்பாங்க. ஜாலியாக இருக்கணும். பிக் பாஸ்ன்ற ஹவுஸ் வந்து நான் போகிறேன் அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்னு எல்லாருமே போகலாமா வேணாமான்னு எவ்ரிபடி, இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிளேஸ், இங்கே போனால் பேருக்கு எடுத்துருவாங்க, உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாங்க, விஜய் டிவியே உன்னை நார் அடிச்சிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அடப்பாவி, இத்தனை வருஷம் இங்கே வேலை செஞ்சு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, என்னடா இப்படி சொல்கிறீங்க. இங்கே இந்த ஷோஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், இப்போ சென்னையிலேயே இருக்கட்டும் எங்கே இருக்கனாலும் அவங்க ஃபாரினரா, ஓகே ஓகே ஷோ போகலாம் சொல்லி புக் பண்ணுறதுக்கு தேல் பி ரெடி. த நெக்ஸ்ட் மினிட் தே கம் டு நோ தட் நான் ஒரு தமிழ், ஓ தமிழா, ஓகே ஓகே லோக்கல் ஆர்டிஸ்ட், தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் இல்லை, தமிழ் தான் மூத்த குடி, தமிழ் தான் தமிழ் லாங்குவேஜ் தான் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு தோன்றிய லாங்குவேஜ். குழந்தைய கை குழந்தைய தூக்கிக்கிட்டு திரு நாகர்கோவில், மேட்டுப்பாளையம், தஞ்சாவூர்லேருந்து, சிவகாசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படியெல்லாம் கச்சேரிக்கு போவோம். வெறும் 20 ரூபா எனக்கு சம்பளம். எங்கள் வீட்டுக்காரருக்கு 15 ரூபா 20 ரூபா அதுக்குள்ளே தான் கிடைக்கும், எனக்கு 20 ரூபா 25 ரூபா. இந்த 25 ரூபாய்க்கு குழந்தைய தூக்கி கை குழந்தைய தூக்கிக்கிட்டு கச்சேரிக்கு போவோம். நான் மாடலிங் ஆக்டிங் எதாவது பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நான் சொன்னேன், உனக்கு தான் அதில் எதுவுமே தெரியாதடா, எனக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கான்டாக்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி பார்க்கும்போது ஐ எம் மீட்டிங் மை கேர்ள் ஃப்ரெண்ட் யாஷிகான்ட்டு. ஐ திங்க் மெனி பீப்புள் ஆஃப் மெனி ஆஃப் யூ கைஸ் வில் நோ. நான் பெருமையாக சொல்கிறேன், அவளால் நீங்கள் சான்ஸ் கிடச்சிருந்தா கூட ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் பிகாஸ் ஆஃப் ஹர். வந்தப்போ இல்லைங்க, நான் சும்மா தான் ட்ரை பண்ணிட்டு இங்கே ஆட் பார்த்த பேப்பரில் சும்மா தான் அப்படி ட்ரை பண்ணோம். இல்லை இல்லை நீங்கள் வாங்க நல்லாவே பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் நான் வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். அங்கே தான் அவங்க சொன்னாங்க எனக்கு, இல்லை பாஸ்போர்ட் ஃபோட்டோ இல்லை, நீங்கள் வந்து ஸ்டூடியோக்கு போய் எடுக்கணுமான்னு சொல்லி. இந்த மாதிரி நாடகம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, எங்கள் குடும்பத்துக்கே தெரியாது. இந்த மாதிரி கொண்டு போய் நாடகத்தில் விட்டால் உன் குடும்ப கஷ்டம் கொஞ்சம் குறையுங்க்கா அப்படின்னு சொல்லவும், பெரிய பிள்ளையானால சின்ன பிள்ளைய தான் நான், அப்போ வந்து இப்போ பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சால் தானே ஒரு கோமாளி கூட போய் நடிக்கையில் பெரிய ஆளாக தெரியணும் அப்படின்னு அப்போவே தாவணி பாவடையெல்லாம் மாட்டி என்னை பெரிய பிள்ளை மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஏன் சினிமா நடிக்கக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் இருந்து சொல்கிறேன், நீ நடிக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி நடிக்கக்கூடாது, நீ சொல்லுவேன் நான் போய் சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னு. சென்னை எக்மோரில் இறங்கின உடனே டைரக்டர் பாரதி ராஜா அவர்களும், டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களும், டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்களும் ஆளுக்கு ஒரு வண்டி வச்சு வெயில வெளியே வெயிட் பண்ணுவான்னு பார்த்தேன். எனக்கு மாடலிங் பண்ணணும், எனக்கு மீடியாவில் இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. பட் வந்துட்டு நான் இருக்கிறது எல்லாமே வந்து கம்ஃபர்ட் ஸோன். ஸோ எல்லாமே அண்ணா அம்மாவே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேயே இருக்கிறதுனால ஐ குடன்ட் க்ரோ ஆஸ் பிக் ஆஸ் வாட் ஐ வாண்டட் டு. ஐ திங்க் பிக் பாஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு என்னோட கம்ஃபர்ட் ஸோனோட கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டு. எங்கள் அப்பா ஒரு மதத்தை சேர்ந்தவர், எங்கள் அம்மா ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, பெரிய அடிச்சாட்டியம் நடக்கும் சிட்டிலே. வந்து மேக்சிமம் நேரம் செலவழித்தது வந்து பெண்கள் கூட தான், எப்போவுமே அவங்க கூட உட்காந்து பேசுறது, எப்போவுமே அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசுறது, அந்த மாதிரியே வாழ்க்கை. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், பசங்க கூட 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது, டென்ஷன் ஆகும்.